நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து காந்தவியல் அந்த 8th தமிழ் சயின்ஸ் புக்ல இருக்கிற காந்தவியல் அப்படின்ற பாடத்தை பத்தி அதுல இருக்க பாக்ஸ் கொஸ்டின் அதை வந்து எந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க அதெல்லாம் பத்தி தெளிவா வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். காந்தவியல் டாபிக் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து இது வந்து 7th லெசன் தான். ஏற்கனவே வந்து முன்னாடி ஒரு 5-6 வீடியோ வந்து நம்ம 8th புக்ல இருந்தே நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. 9th 10th சயின்ஸ் புக்கில் ஃபுல்லாக எல்லா பாக்ஸ் கொஷின் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 9th 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது சயின்ஸில். அந்த வீடியோஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரும்போட தாதுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பில் வந்து எத்தனை தாதுக்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 3 தாதுக்கள் இருக்குது. இரும்போட தாதுக்கள் 3 வகையாக இருக்குது. அது வந்து ஹெமடைட், மேக்னடைட் மற்றும் சிடரைட் அப்படின்ற 3 வகையில் வந்து இரும்போட தாதுக்களை வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ அளவில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹெமடைட் வந்து 69% வந்து ஹெமடைட் அப்படின்ற தாதுவில் 69% இரும்பு இருக்குது. அதே மாதிரி மேக்னடைட் அப்படின்ற மேக்னடைட் தான் வந்து ஹையஸ்ட்டு இரும்பு வேல்யூ கொண்டது. வந்து மேக்னடைட்டில் வந்து 72.4 இரும்பு இருக்குது. அதே மாதிரி சிடரைட் அப்படின்றதுல வந்து 48.2% வந்து இரும்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தோம், இரும்போட தாதுக்கள் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். அது வந்து ஹெமடைட், மேக்னடைட், சிடரைட் அப்படின்றது. எது வந்து ஹையஸ்ட் இப்படி கேட்பாங்க, எது வந்து இந்த மாதிரி 3 தாதுவையும் கொடுத்துட்டு எதில் வந்து இரும்போட வேல்யூ அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்னடைட். ஏன்னா வந்து காந்தம்னாலே மேக்னட்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேக்னடைட்டில் தான் வந்து இரும்போட வேல்யூ அதிகமாக இருக்கும், 72.4%. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மேக்னடைட் அப்படின்றது எதுன்னா வந்து ஒரு இரும்போட ஆக்சைடு தாது. இது கேட்பாங்க மேக்னடைட்னா என்ன, இரும்பு ஆக்சைடு தாது. இதோட வாய்ப்பாடு Fe3O4 அப்படின்றது வந்து மேக்னடைட்டோட வாய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பின் தாதுக்களுக்கு மேக்னடைட் வந்து அதிக இந்த சொல்லிட்டாங்களா, மேக்னடைட் தான் வந்து அதிகமான காந்த பண்பை வந்து பெற்றிருக்கும். இந்த 3 தாதுக்கள்லையும் வந்து எந்த தாது அதிகமான காந்தத்தன்மையை பெற்றிருக்கும் அப்படின்னா வந்து மேக்னடைட் அப்படின்ற தாது. பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸு. அடுத்து வந்து காந்தத்தை கண்டுபிடிச்சவரை பற்றி பார்க்கலாம். வில்லியம் கில்பார்ட் அப்படின்றவர் வந்து காந்தவியல் அப்படின்ற ஒரு அறிவியல் பிரிவை உருவாக்கவே காரணமாக இருந்திருக்காரு. யார், வில்லியம் கில்பார்ட் அப்படின்றவர். காந்தவியல் அப்படின்ற ஒரு இதே வந்து உருவாக காரணமாக இருந்தவர் வந்து வில்லியம் கில்பார்ட் தான். இவர் வந்து புவியே ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படின்றத வலியுறுத்தினார். புவி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, வில்லியம் கில்பார்ட். அதே மாதிரி இந்த காந்தவியல் அப்படின்ற ஒரு அறிவியல் பிரிவை உருவாக காரணமாக இருந்தவர், புவி மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினவர், இந்த மாதிரி எல்லாமே வந்து இவர் தான். அதே மாதிரி தி மேக்னடைட் அப்படின்ற நூலை எழுதினவர், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. த மேக்னடைட் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து அதுவும் வந்து நம்ம வில்லியம் கில்பார்ட் அவர்களை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் தான் வந்து முதன் முதல்ல காந்தக்கல் அந்த ஆராய்ச்சி பண்ணி காந்தக்கல்லை வந்து முதன் முதலாக கண்டுபிடிச்சவர் இவர் தான். காந்தத்தை பற்றி வந்தாலே வந்து வில்லியம் கில்பார்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செயற்கை காந்தம் இயற்கை காந்தம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை காந்தம்னா இயற்கையாகவே வர்றது, செயற்கை காந்தம் மனிதனால் உருவாக்கப்படுறது. இயற்கை காந்தம் எப்பயும் இயற்கை தானே வலிமையாக இருக்கும். அப்போ இயற்கை காந்தம் வலிமையானது. இது வந்து நம்ம அந்த தேவைக்கேற்ப வலிமை வந்து கம்மியாக வேணால் கம்மியாக உருவாக்கிக்கலாம், வலிமையான காந்தம் வேணால் அந்த மாதிரி உருவாக்கிக்கலாம், எப்படி வேணால் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஆனால் இயற்கையில் கிடைக்கிற காந்தம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானது, நிலையானது, அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இயற்கையில் கிடைக்கிற காந்தத்தில் நிறைய நாள் வந்து காந்தம் அதோட காந்த தன்மையை இழக்காது. ஆனால் செயற்கையாக கிடைக்கிற காந்தம் நம்ம தயாரிக்கிற காந்தத்தில் வந்து காந்த பண்பு வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வந்து மிக குறைந்த பயன்பாடு உடையவை. இந்த செயற்கையான இயற்கை காந்தத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச அளவு தான் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் செயற்கையான காந்தத்தை நம்ம அன்றாட வாழ்வில் பெருமளவில் வந்து நம்ம செயற்கையான காந்தத்தை பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பாக்ஸுமே வந்து காந்தவியலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு திரும்ப ஒரு தடவை வேணால் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுத்த பேஜில் இருக்க பாக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த காந்த ஊசி சொல்லுவோம்ல, இந்த காந்த ஊசி அப்படின்றது வந்து எப்பயுமே எந்த திசையை நோக்கி நிற்கும்னு கேட்பாங்க. வடத்தென் திசையை நோக்கி தான் வந்து எப்பயுமே நிற்கும். இது வந்து கிடைமட்டத்தில் வந்து இருக்கிற அந்த குறியீடுக்கு வந்து கீழே வந்து அந்த காந்தத்தோட இதை வச்சுருப்பாங்க. இது அந்த அதனால் அந்த ஊசியோட பேரை வந்து காந்த ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த ஊசி எப்பயுமே வந்து வடத்தென் திசையை நோக்கியே நிற்கும். அடுத்தது எந்த ஒரு இப்படி கேட்பாங்க க்வெஸ்சனு, எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாறுது. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள்
பாராகாந்தமாக மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்குறான், இந்த ஃபெர்ரோகாந்தம் பாராகாந்தமாக வந்து எப்படி மாற்றம் அடையுதோ அந்த வெப்பநிலையை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஃபெர்ரோகாந்தம் பாராகாந்தமாக மாற்றம் அடைகிற வெப்பநிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். கொஷினில் வந்து கியூரி வெப்பநிலைனா என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது எந்த ஒரு வெப்பநிலையில் வந்து ஃபெர்ரோகாந்தம் பாராகாந்தமாக மாறுது அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டுலையுமே பார்த்துக்கோங்க, ஃபெர்ரோ பாரா இந்த வெப்பநிலைக்கு பேர் வந்து கியூரி வெப்பநிலை. அடுத்தது புறகாந்த புலத்தில் ஒரு பொருளை வச்சு அதனை நிலையான அல்லது தற்காலிகமான காந்தத்தை உருவாக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு புறகாந்த புலம் அப்படின்னு வந்து ஒரு புலத்தை வந்து வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பொருளை போய் வச்சிடுறது, அதில் அந்த பொருளை வச்சுட்டு அதை வந்து தற்காலிக காந்தமாக வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து செயற்கை காந்தத்தை உருவாக்குற முறை எது அப்படின்னா வந்து புறகாந்த புலத்தை வச்சு புறகாந்த புலத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், செயற்கை காந்தத்தை உருவாக்க முடியும். அதுக்குள்ளே போய் நிலையாகவோ ஒரு தற்காலிகமான காந்தத்தை வந்து இந்த புறகாந்த புலத்தின் மூலமாக வந்து உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து காந்தமாக்கல். காந்தத்தை நம்ம தானே உருவாக்குறோம், அப்போ காந்தமாக்கல் அப்படின்றது இதோட பேர். செயற்கை காந்தத்தை உருவாக்குற முறைகளில் வந்து இது ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. புறகாந்த புலத்தில் ஒரு பொருளை வச்சு அதில் வந்து நிலையான அல்லது தற்காலிகமான காந்தத்தை உருவாக்குற முறையை வந்து நம்ம காந்தமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து கால்நடை வந்து புல்லை மேயும் போது அது கூடயே வந்து இரும்பு கம்பி பிற பொருட்கள்லாம் வந்து சேர்த்து வந்து சாப்பிட்றனால அதோட செரிமான மடலாம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து அல்கோனிக் அப்படின்ற பசுங்காந்தம், இதுதான் கேட்பாங்க பசுங்காந்தத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அல்கோனிக் அப்படின்றது வந்து ஒரு பசுங்காந்தம். இந்த காந்தம் இந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த அந்த பொருட்கள்லாம் வந்து கவர்ந்து இழுத்து வச்சு அந்த கால்நடையை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இரும்பெல்லாம் சாப்பிட்றதுனால அதோட செரிமான பகுதி பாதிப்படைஞ்சிரும், அதுலேருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த அல்னிக்கோ அப்படின்ற பசுங்காந்தம் வந்து உதவுது. அல்னிக்கோ நல்லா பார்த்துக்கோங்க, பசுங்காந்தத்தோட பேர். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பால்வழி விண்மீன் திரளில் அமைஞ்சிருக்கிற மேக்னிட்டார் அப்படின்ற காந்த நியூட்ரான் வந்து விண்மீனே வந்து நடைமுறையில் வந்து அதிக திறன் மிகுந்த காந்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நியூட்ரோ அப்படி காந்த நியூட்ரான் அப்படின்ற இந்த விண்மீன் தான் வந்து நடைமுறையில் காணப்படுறதுலே வந்து அதிக திறன் மிகுந்த காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்வழி விண்மீன் திறளில் அமைஞ்சிருக்கிற மேக்னிட்டார் அப்படின்னு அழைக்கப்படுற காந்த நியூட்ரான் இதுதான் முக்கியம். மேக்னிட்டார் மேக்னெட்லஸ்லேயே வந்து பொதுவாக அந்த மாதிரி வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க. மேக்னிட்டார் அப்படின்ற அழைக்கப்படுற காந்த நியூட்ரான் அப்படின்ற விண்மீன் தான் வந்து அதிக திறன் மிகுந்த காந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட்டு, ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட ஒரு அந்த உயிரியோட இரத்த ஓட்டத்தில் இருக்கிற அனைத்து இரும்பு சக்திகளையும் வந்து இது உறிஞ்சிற திறன் கொண்டது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு மிக அதிகமான காந்தம் இருக்கிறதுனால இது வந்து நிறைய ஊறு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊறு விளைவிக்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா வந்து ஒரு தூரத்தில் இருக்கிற 1000 கிலோமீட்ரு, எவ்வளோ தூரம் பாருங்கள், 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு உயிரியோட ரத்தத்தில் இருக்கிற இரும்புகளை எல்லாம் வந்து இந்த உறிஞ்சிற அளவுக்கு வந்து இது சக்தி கொண்டது இந்த மேக்னிட்டார் அப்படின்னு அழைக்கப்படுற காந்த நியூட்ரான். இதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்னிட்டார் அப்படின்னு அழைக்கப்படுற காந்த நியூட்ரான் தான் வந்து திறன் மிகுந்த காந்தம். இது வந்து எந்த கிலோமீட்டரில் இருக்கிற உயிரியை கூட வந்து அட்டாக் பண்ணி அதோட இரும்பு ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இரும்பு அணுக்களை ஃபுல்லாக வந்து இந்த காந்தத்தால் உறிஞ்ச முடியும்னு சொல்கிறாங்க. காந்தத்தோட பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். அடுத்து வந்து புறா வந்து அசாதாரணமாக வந்து நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டது. சாதாரணமாக கிடையாது, புறா வந்து அசாதாரணமாக வந்து நிறைய தூரம் வந்து பயணித்து திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சென்றிடாத பகுதிகளுக்கு சென்று விட்டால் கூட அது வந்து திரும்ப இறப்பிடத்துக்கே வந்துடும். எதை பயன்படுத்தி அப்படின்னா வந்து மேக்னட்டைட் அப்படின்னு அழைக்கப்படுற காந்த பொருள் வந்து அதோட அழகுலே இருக்கிறனால அது வந்து புவியோட காந்த புலத்தை நன்கு அரைஞ்சி வச்சு அதே இடத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. புறாவோட எந்த இடத்துல வந்து இந்த மேக்னட்டைட் அப்படின்ற காந்த பொருள் இழுக்கும்னு கேட்பாங்க, அதோட அழகுகளில் இருக்கும். அது மட்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த காந்தவியல் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து வர வீடியோஸில் வந்து அடுத்து வர லெசன்ஸ்லையா கான்செப்ட் எல்லாமே எப்படி எப்படி எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், பாடம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.